நம்ம பாரம்பரிய அரிசி வகைகள்ல கருப்பு நிற அரிசி வகையை சேர்ந்தது கருப்பு கவினி. இந்த அரிசி சீனாவிலிருந்து வந்தது எனவும் இது ஆரம்ப காலத்துல மன்னர்கள் மட்டும் சாப்பிடக்கூடிய அரிசி வகையா இருந்தது எனவும் சொல்றாங்க. இது ஆங்கிலத்துல பர்பிள் ரைஸ், ஃபார்பிடன் ரைஸ் என்ற பெயர்களையும் அழைக்கப்படுது. கருப்பு கவினி அரிசியில ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் காணப்படுது. வைட்டமின்கள், மினரல்கள், அமினோ அமிலங்கள் நிறைந்து காணப்படுது. இதுல புரதங்கள், வைட்டமின் இ, வைட்டமின் B2, வைட்டமின் B3, பீட்டா கரோட்டின், லூடின், ஆன்டி ஆக்சிடென்ட்கள், ஜியாக்சாந்தின், கால்சியம், குரோமியம், பாஸ்பரஸ், இரும்புச்சத்து, மேங்கனீஸ், மெக்னீசியம், பொட்டாசியம், ஜிங்க், காப்பர், இப்படி பல வைட்டமின்கள் மினரல்கள் காணப்படுது. கருப்பு கவினி அரிசியில பைட்டோ நியூட்ரியன்கள் மிக அதிகமாக உள்ளது. இது உடலோட ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கும் சீரான செயல்பாட்டிற்கும் முக்கியம். இது உடல்ல உள்ள உறுப்புகளின் செயல்பாட்டிற்கு அவசியமான ஒன்று. குறிப்பா இதய ஆரோக்கியம், குடல் ஆரோக்கியம், கல்லீரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. உடல்ல ஏற்படக்கூடிய வீக்கங்களை தடுக்க உதவுது கருப்பு கவினி அரிசி. கருப்பு கவினி அரிசியில் இருக்கக்கூடிய ஆன்டி இன்ஃபிளமேட்டரி பண்புகள் உடல்ல வீக்கங்களை குறைய செய்யும். ஆஸ்துமா மற்றும் சுவாசம் தொடர்பான பிரச்சனை இருக்கிறவங்க கருப்பு கவினி அரிசியை உணவாக எடுத்துக்கொள்வது நல்லது. இதுல இருக்கக்கூடிய அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள், ஆந்தோசயனின் என்னும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஆஸ்துமாவை கட்டுப்படுத்தக்கூடியது. உடல்ல உள்ள கழிவுகளை சுத்திகரித்து வெளியேற்றும் வேலையை இந்த கருப்பு கவினி அரிசியில உள்ள மூலக்கூறுகள் செய்யுது. பொதுவா அதிக கார்போஹைட்ரேட் உணவுகளை எடுத்துக்கொள்ளும் பொழுது கல்லீரல்ல நச்சுக்கள் சேரும். ஆனா கருப்பு கவினி அரிசி எடுத்துக்கொள்ளும் பொழுது அது கல்லீரல்ல உள்ள நச்சுக்களை வெளியேற்றி கல்லீரல் ஆரோக்கியப்படுத்தும் வேலையை செய்யுது. கருப்பு கவினி அரிசியில கிளைசிமிக் குறியீடு மிக மிக குறைவு. இதை சாப்பிடும் பொழுது ரத்தத்துல சர்க்கரையை உயர்த்தும் வேகமும் விகிதமும் குறைவாயிருக்கும். இது நீரிழிவை கட்டுப்படுத்துவதில் மிகப்பெரிய உதவி செய்யும். நீரிழிவு நோயாளிகள் கருப்பு கவினி அரிசியை தினசரி உணவுல சேர்த்துக் கொள்வது மிகவும் நல்லது. உயர் ரத்த அழுத்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அதனுடைய விகிதம் அதிகரிக்கும் பொழுது ஆத்தரோசிலிரோசிஸ் என்னும் பிரச்சனை உண்டாகும். இந்த பிரச்சனை என்னன்னா ரத்த குழாய்கள் அடைப்பு மற்றும் முறைதல் ஆகிய பிரச்சனைகளை ஏற்படுத்தும். இந்த பிரச்சனைகளை சரி செய்வதில் கருப்பு கவினி அரிசிக்கு முக்கிய பங்குண்டு. அதுபோல ரத்த அழுத்தத்தையும் சீராக வைத்திருக்க உதவும். கருப்பு கவினி அரிசியை உணவுல நம்ம சேர்த்து வரும் பொழுது ரத்த குழாய்கள்ல கொழுப்பு படிதலை தடுக்கும். அதோடு ரத்தத்தில் இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால கரைத்து வெளியேற்றி நல்ல கொலஸ்ட்ரால அதிகரிக்க செய்யும். கருப்பு கவினி அரிசி என்றாலே அது புற்றுநோயை எதிர்த்து போராடவும் புற்றுநோய் செல்களை தாக்கி அழிக்கவும் உதவி செய்யும் அரிசி என சொல்லப்படுது. இந்த கருப்பு கவினியில உள்ள ஆந்தோசயனின் என்னும் ஆன்டி ஆக்சிடென்ட் புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகளை அதிகமாக கொண்டிருக்கு. அதனால புற்றுநோய் ஆபத்தை குறைக்க இந்த அரிசி அதிகமாக சேர்த்துக் கொள்ளலாம்.